Hi everyone, welcome back to 10 English channel. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் ஒரு டெய்லி 10 மினிட் வீடியோ சீரீஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பேசுகிற இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ரனன்சியேஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதோட நேம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுறோமா, எத்தனை கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுறோம், எத்தனை தப்பாக ப்ரொனன்ஸ் பண்ணுறோம், வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வெஜிடபிள் நம்மளுடைய கிச்சனில் எப்பவுமே இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வெஜிடபிள். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஆனியன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது தப்பு. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அன்யன், ஆனியன் கிடையாது அன்யன், அன்யன். இட்ஸ் அ டூ சிலபிள் வேர்ட். இதை வந்து வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல ஃப்ரூட்னு சொல்லுவோமா, ரெண்டுமே சொல்லலாம். இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன, டொமேட்டோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டொமேட்டோ அப்படின்னு சொன்னா அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இல்லை. கரெக்டான நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொனன்சியேஷன் டொமாட்டோ, டொமாட்டோ. இட்ஸ் அ த்ரீ சிலபிள் வேர்ட், டொமாட்டோ. அமெரிக்கன்ஸ் வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட் சின்ஸ் வி ஃபாலோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வி ஷுட் ப்ரொனவுன்ஸ் இட் ஆஸ் டொமாட்டோ. அடுத்தது உருளைக்கிழங்கு, இதை வந்து நம்ம பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பொட்டேட்டோ அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், பட் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ. அந்த நடுவில் இருக்கிற சிலபிள் வந்து நம்ம டேன்னு சொல்லக்கூடாது, டெய். ஸோ பொட்டேட்டோ த்ரீ சிலபிள் வேர்ட். இதை எப்படி சொல்லுவோம், கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம்னா அது தவறு. கார்லிக் அந்த ஆர் சவுண்டை நம்ம வந்து உச்சரிக்க கூடாது. ஸோ கார்லிக், கார்லிக். இது வந்து வெள்ளரிக்காய், இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குக்கும்பர் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கியூகம்பர். ஸோ ஈஸி, இட்ஸ் அ த்ரீ சிலபிள் வேர்ட். திரும்ப பாருங்க, கியூ கம் ப. அந்த ஆர் சவுண்டை வந்து நம்ம வந்து உச்சரிக்க கூடாது. ஸோ அதை வந்து பர் அப்படின்னு சொல்லாம ப அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ கியூ கம் ப, கியூகம்பர். இதை எப்படி சொல்லுவோம், ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவோமா, கீரை இல்லையா. கீரையை வந்து ஸ்பினாச் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பழகியிருக்கோம். இப்போ இதுக்கான ப்ரொனன்சியேஷன் ஸ்பினாச் கிடையாது, ஸ்பினிச், ஸ்பினிச், ஸ்பினிச். ஸோ இனிமே வந்து அதை வந்து ஸ்பினாச் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பினிச் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன, இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, புதுசாக இருக்கா. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, முருங்கைக்கீரை சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் வந்து மொரிங்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது இல்லை, மழிங்கா. ஸோ ம ரிங் க, மழிங்கா, மழிங்கா அப்படின்னா முருங்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ மழிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முருங்கை இலை அப்படின்னு சொல்லுவேன், மரிங்கா லீவ்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும், இட்ஸ் லைக் அ வெஜிடபிள், லைக் அ கேபேஜ், கேபேஜ் மாதிரி ஒரு வெஜிடபிள். இதை வந்து நம்ம சாலட் அண்ட் பர்கர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து லெட்யூஸ் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணால் அது தப்பு. லெட்டிஸ் அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணால், லெட்டிஸ், லேட்டிஸ், லெட்டிஸ். காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம ப்ராக்கோலி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் அதுதான் சொல்லுவோம், ப்ராக்கோலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை ப்ராக்கோலின்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் ப்ரொனன்சியேஷன் இஸ் ப்ரக்கலி, ப்ராக்கலி, ப்ரக்கலி. ஸோ இனிமேல் ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்லக்கூடாது, ப்ரக்கலி அப்படின்னு தான் சொல்லணும். கொடமிளகா எப்படி சொல்லுவோம், கேப்சிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிருப்போம், அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கான ப்ரொனன்சியேஷன் கேப்சக்கும், கேப்சக்கும், கேப்சக்கும். நம்ம வந்து கேப்சி கம்னு சொல்லி பழகிருப்போம், கம் கிடையாது, நல்ல அ சவுண்ட் வரக்கூடாது, கம் தான், கேப்சக்கும்.
நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஃப்ரூட் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். இதை வந்து நம்ம ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லி பழகிருப்போம். இது ஆப்ரிகாட் கிடையாது, இதுக்கான ப்ரொனன்சியேஷன் ஏப்ரிகாட். ஏப்ரிகாட் ஏப்ரிகாட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃப்ரூட் தான். எப்படி சொல்லுவோம், பனானா அப்படின்னு சொல்லி பழகிருப்போம். பனானா அப்படின்னு சொன்னோம்னா தவறு, அதோட ப்ரொனன்சியேஷன் பனானா. ப நா நா பனானா. இனிமே ஐ ஏட் பனானா அப்படின்னு சொல்லாதீங்க, ஐ ஏட் பனானா அப்படி சொல்லி பழகுங்க. ஸோ இந்த ஃப்ரூட், இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம துரியன் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துரியன் துரியன் சொல்லி பழகிட்டோம். ஆனால் துரியன் கிடையாது, அதுக்கான ப்ரொனன்சியேஷன் டியூரியன் டியூரியன் டியூரியன். இதுக்கு இன்னொரு ப்ரொனன்சியேஷனும் இருக்கு. ஆக்சுவலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த டியூ அப்படின்றத வந்து டி சவுண்டில் அவங்க ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஜே, அந்த டியோட கொஞ்சம் ஜேவும் சேர்த்து ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ ஜூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டியூரியன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், ஜூரியன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ இனிமே அதை வந்து துரியன்னு மட்டும் சொல்லக்கூடாது, மற்றபடி டியூரியன் ஆர் ஜூரியன் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். இது என்ன நமக்கு தெரிஞ்சது தானே, கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை, இதை நம்ம நார்மலாக கிரேப் அப்படின்னு சொல்லுவோம். இது கிரேப் கிடையாது, இதில் வந்து ஒரு இ சவுண்ட் சேர்க்கணும் அடிஷ்னலாக, இட்ஸ் கிரேப். ஸோ இனிமேல் கிரேப்புன்னு சொல்லாதீங்க, கிரேப் அப்படின்னு சொல்லணும். கொய்யாப்பழம், இதை எப்படி நம்ம சொல்லி பழகிட்டோம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பேர் சொல்லி தான் நம்ம பழகிருக்கோம் இல்லையா, கோவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது கோவா கிடையாது, அதோட ப்ரொனன்சியேஷன் வாவா. ஸோ இனிமேல் கோவான்னு சொல்லாதீங்க, குவாவா குவா வா குவாவா. இந்த ஃப்ரூட் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிச்சி பழம் அப்படின்னு சொல்லி பழகியிருப்போம். லிச்சி கிடையாது, இதுக்கு ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. ஒன்று வந்து லைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லை லீச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஆனால் லிச்சின்னு சொல்லக்கூடாது. ஸோ லைச்சி ஃப்ரூட் ஆர் லீச்சி ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி பழகிருப்போம் இல்லையா. ஆரஞ்சு அப்படின்னு சொன்னால் அது தவறு, அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்ச் ஆ ரிஞ்ச் டூ சிலபிள் ஆ ரிஞ்ச் ஆரஞ்ச். பேரிக்கா இதை வந்து பியர் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிருந்தோம்னா அது தவறு, பியர்னு சொல்லக்கூடாது, அதுக்கான ப்ரொனன்சியேஷன் ப ப. ஆர் வந்து சைலண்ட், அதை எப்பயுமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் வந்து ஆர் வந்து ஒரு வேர்டு ஆரில் எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆர் சவுண்டை வந்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த ஆரை விட்டுட்டு நம்ம சொன்னோம்னா ப. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் கரெக்டாக தான் சொல்லுவோம் மாதுளம் பழத்தை நம்ம வந்து. ஆனால் என்ன இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம பொமக்ரனேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பொமக்ரனேட் அப்படின்றது இந்தியன் வே ஆஃப் ப்ரொனன்சிங், பட் ஆக்சுவல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொனன்சியேஷன் வந்து பொமிக்ரனட். ஸோ அந்த எம்இ சவுண்ட் வந்து மே அப்படின்னு சொல்லாமல் மீ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணோம். ஸோ பொமிக்ரனட் லாஸ்ட் ஆன் அவர் லிஸ்ட். இந்த ஃப்ரூட் இதை வந்து நம்ம ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி பழகியிருப்போம். ஸ்ட்ராபெரி கிடையாது, ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி இல்லை பரி. ஸோ ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி மோஸ்ட்லி இந்த BERRY இந்த ஸ்பெல்லிங்கில் முடிகிற வார்த்தைகள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பரி அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி பிளாக்பெரி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 10 வெஜிடபிள்ஸ் அண்ட் 10 ஃப்ரூட்ஸோடைய எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது போல் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோடைய நேம்ஸ்னால் வந்து நீங்கள் மிஸ் ப்ரொனன்ஸ் பண்ணீங்க, இதெல்லாம் கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் இதே மாதிரி தான் நிறைய வேர்ட்ஸை வந்து நம்ம தப்பாக ப்ரொனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ்னால் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பிகாஸ் அதை வச்சு தான் இந்த நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென்
பை.